Welcome back to TOE Thoughts of Ilias. In the video, la bike exchange adha pathi dhaan paaka porom. Neenga unga bike exchange pannanumna indha video ungalukku dhaan. Adhukku padi nama channel subscribe pannalana. Subscribe pannikonga. Vaanga video ku polam. First neenga bike exchange pandradhukku munnadi neenga endha bike vaangringa appdinu plan pannikonga. அந்த ஷோரூம் போய் அந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ எல்லாத்தையும் கேட்டு கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. பைக் எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மூணு இடத்துல நம்ம சேல் பண்ணலாம். ஒன்று தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலயமா, இல்லை வெளியில் வேறு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க மூலயமா சேல் பண்ணலாம். மூணாவது ஷோரூம், நம்ம எங்கே எந்த ஷோரூமில் எடுத்தோமோ அதே ஷோரூமில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோரூமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது, அப்படி வந்தாலும் அவங்களே அதை சரி பண்ணிக்குவாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸும் தருவாங்க. அதனால் ஷோரூமில் நாம் பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்டர். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எக்கச்சக்கமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் இதுக்குன்னு இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் நீங்கள் போஸ்ட் போட்டு வச்சு எந்த லெவலுக்கு அவங்க கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது ஓஎல்எக்ஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, அது மூலியமாகவும் நீங்கள் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிலேயும் நம்ம விசாரித்து ரெண்டு மூணு பேர் பைக் பார்க்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ கெடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஷோரூமில் நம்ம எடுத்த இடத்துலையே நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஒரு லெவலுக்கு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்த ஷோரூம்லேயே நீங்கள் கொண்டு போய் விடுங்க, கண்டிப்பாக அவங்க நல்ல ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, பைக்கை சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும். என்ஜின் செக்கப் எல்லா செக்கப்பையும் பண்ணி பஞ்சர் கிஞ்சர் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் அவங்க அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சர்வீஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் பழைய பைக்காகவே இருந்தாலும் நல்ல ஒரு கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற நீங்கள் டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுக்க 95% சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்டையோ இல்லை ஷோரூம்லேயோ காமிங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்டேட்டடில் இருக்கணும். இல்லைனா இன்சூரன்ஸ் ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே வருது இப்போ ஒரு கரண்ட் டைம்ஸில் ஒரு வருஷத்துக்கு பைக்குக்கு. அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் அப்டேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து டிமாண்ட் பண்ணலாம். இல்லைனா அவங்க அமௌண்ட்டை குறைக்க சான்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். அதுக்கடுத்தது ஆர்சி. ஆர்சி ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து அதை வந்து லோனில் வச்சுருப்பாங்க, ஃபைனான்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு கஸ்டமர் வந்து வாங்க முன்னாடி வருவாங்க. நாமளே வந்துட்டு இதெல்லாம் அப்டேட்டடாக இல்லைன்னா நாமளே ஒரு பழைய பைக்கை வாங்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஆப்போனண்ட்டும். ஸோ அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிற பைக்கு இன்கேஸ் கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷோரூமில் எவ்வளோ அந்த அமௌண்ட்டு பைக் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை வருஷம் நீங்கள் ஓட்டியிருக்கிறீங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, பைக் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்து எந்த இயர் மாடல் அதெல்லாம் பார்த்து வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் ப்ரைஸை வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப யாரோ வேணாலும் இருக்கட்டும், ஒரு டெலிவரி நோட் வாங்கிக்கோங்க. இந்த நாளைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இவருக்கு நான் சேல் பண்ணேன், இதுக்கு மேலே எனக்கும் இந்த பைக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போட்டு ஒரு சைன் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அதை அவர்கிட்ட தெளிவாகவும் சொல்லிடுங்க. இந்த டெலிவரி நோட் டைரெக்டாக யார் தருவாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஷோரூமில் பண்ணுறப்ப அவங்களே தருவாங்க. அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் ஷோரூமில் பண்ணிங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிற பைக்கோட கொட்டேஷன் வாங்கினீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அவர்கிட்ட அமௌண்ட் பே பண்ணி அந்த பைக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வர பைக்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு தான் ஷோரூமில் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கும் ஷோரூமுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, இன்சூரன்ஸில் க்ளைம் ஆகாது. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஷோரூமில் இருந்து புது பைக் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.